श्री माधवान् सुधाम्बुधिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुहर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिरयकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारतभाजं शटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य संस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः नस्तभारं नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्भेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमस्तीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्भेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं। जीवनं जगतां जीयात् किमभ्यदधगम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामगं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम्। अस्मद्गुरुभ्यो नमः। वृत्तं यत्नेन संरक्षेत् वित्तं येति च याति च अक्षीणो वित्ततः क्षीणो वृत्तस्तु हतो हतः। इदु महाभारतत्तिल ओरु प्रमाण वाक्यम। धृतराष्ट्रनुक्कु विदुरर उपदेशम पण्रदाग अमैंद श्लोकम। ओरुवन தன்னுடைய நல்நடத்தைகளை மிகவும் முயற்சியுடன் காப்பாற்றிக் கொள்ள வேணும். செல்வமானது வரும் போகும். எவ்வளவு செல்வம் நிறைந்தவனாகிலும் அவன் நடத்தை குறைந்தவனாக இருந்தால் அவன் உலகத்தோரால் பிணமாகவே கருதப்படுவான் என்பது சாஸ்திர வாக்கியம். இதைத்தான் சீக்ஷாவல்லியினுடைய இந்த 11வது அனுவாகத்தினுடைய பிற்பகுதியானது தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுகிறது. ஏகேச்ச அஸ்மஸ்ரேயா பும்சோ பிராமணாஹ தேஷாம் த்வயா ஆசனேன பிரஸ்வசிதவ்யம் ஸ்ரத்தயா தேயம் ஹ்ரியா தேயம் अश्रद्धयाधेयं श्रियाधेयं ह्रियाधेयं भियाधेयं संभिदाधेयं अतयतिते कर्म विचिकित्सा वृत्तविचिकित्सा वास्यात् सोल्रदु। अस्मत् आचार्यनान वैशंपायनान என்னை காட்டிலும் ஸ்ரேயாம்சஹா பல விஷயங்களிலே கற்றுணர்ந்த ஞானிகள் உயர்ந்தவர்கள் பிராமணாஹா பிராமண ஜாதியிலே பிறந்திருப்பார்கள். ஏகேச்ச அப்படிப்பட்ட அந்த பெரியவர்கள் யாருண்டோ தேஷாம் அப்பெரியவர்களுக்கு ஆசனேன படுக்கை இருக்கை முதலியவைகள் உன்னாலே எப்பொழுதும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். துவயா உன்னாலே ந பிரஸ்வசிதவ்யம் அவளுக்கு சமமாக அவர்கள் உட்கார்ந்ததான இருக்கையிலோ அல்லது படுத்து கொண்ட ஆசனத்தினோ நீ ஒருபொழுதும் படுக்கவோ அல்லது அமரவோ கூடாது. இதை நீ நிச்சயம் கடைபிடிக்க வேணும். அதுக்கப்புறம் அப்படி பெரியவர்கள் நிறைந்த ஒரு சதசிலே அவர்கள் சாதிப்பதை செவி கொடுத்து கேட்க வேணும். குறுக்க கேள்வி கேட்டோ இல்லை அதிக பிரசங்கித்தனமாக தனக்குத்தான் தெரியும்ங்கறதான ஒரு மனோபாவத்தோடயோ அவளோட ஒரு காலும் வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு வைசம்பாயனர் தன்னுடைய சிஷ்யனான பிருகுவுக்கு உபதேசம் பண்ணுறார். இதில் ஆதிசங்கரர் சாதிக்கிறதான அர்த்தம் ஆச்சாரியனை எதிர்கேள்வி கேட்டு அவன் மனசை நோகடிக்காதே அப்படின்றார். அப்புறம் இதில் உபனிஷத் பாஷ்யக்காரரான அந்த வேதாந்த ராமானுஜமுனி இந்த ந பிரசவிதைவியம்ங்கிறதுக்கு அந்த ஆசனேனங்கிறதோட சேர்த்து அவர்களுக்கு சமமாக நீ அவா படுக்கையில் விஸ்ராந்தியோ இல்லை அவள் உட்கார்ற ஆசனத்துலேயோ உட்காராத, அது ரொம்ப மரியாதை குறைச்சல் அப்படின்றத சொல்கிறார். இதுதான் சிஷ்யனுடைய மிக உயர்ந்த நற்பண்பாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும். மேலே தானம் முதலான விஷயங்களை எவ்விதம் பண்ண வேணும்னு வைசம்பாயனர் தன் சிஷ்யனான பிருகுவுக்கு உபதேசம் பண்ணுறார். தானத்தில் 3 வகை, சாத்வீக தானம், ராஜச தானம், தாமச தானம்னு தானத்தில் 3 வகை. ஸ்ரத்தையாதேயம், தானம் கொடுக்கும்போது ஸ்ரத்தையுடன் கொடுப்பாயாக. அதேயம் அஸ்ரத்தையா, அஸ்ரத்தையுடன் கொடுக்காதே, அது மிக கொடிய பாபம். இப்போது இதை 2 விதமாகவும் சொல்கிறா. ஸ்ரத்தையாதேயம், அஸ்ரத்தையாதேயம், ஸ்ரத்தையோடு கொடு இல்லை அஸ்ரத்தையோடையாவது கொடு. அஸ்ரத்தையோடு கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறவனுக்கு அது என்னவோ உபயோகரமாக தான் இருக்க போகிறது. அதனால் ஸ்ரத்தையோடு கொடுத்தா உனக்கு நல்லது, அஸ்ரத்தையோடு கொடுத்தா உனக்கு அவ்வளவு புண்ணியம் வந்து சேராது, ஏன்னா நீ அஸ்ரத்தையோடு கொடுக்கறதுனால. ஆனாலும் கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல காரியம் தானே, அதனால் அது ஸ்ரத்தையோடு கொடுத்தாலும் சரி அஸ்ரத்தையோடு கொடுத்தாலும் சரி அதை வாங்கிக்கிறவாளுக்கு அந்த தானம் யாருக்கு நாம் கொடுக்குறோமோ அவளுக்கு அது பிரயோஜனகரமாக இருக்கிறதுனால அங்கே கொடுக்கறதுங்கிறது தான் முக்கியம். இதை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அடியனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்ததான ஒரு நிகழ்ச்சி அப்படியே கண் முன்னாலே தோன்றுறது. முக்கூர் அழிசிங்கர் அந்த ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் கட்டி கொண்டிருந்த சமயம் அது. ஒரு அதாவது பெரிய துவாதசின்னு சொல்லுவா பாருங்க, வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள். அப்போது அடியனும் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். அங்கே அந்த ஆராதது நிருசிம்மன் ஆராதனம் சீக்கிரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆராதனத்துக்கு உண்டானதான அந்த நிறைய பாகவதோத்தமாலாம் சிஷ்யாலாம் கூடியிருந்தா அத்தனை பேருக்கு அங்கே போடுற அளவுக்கு சாதமோ வஞ்சனங்களோ திடீர்னு ரொம்ப ஜாஸ்தி பேர் வந்ததுனால அதை கொஞ்சம் மாற்றி ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியதான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால் அவள் சாதம் வடிக்கிறது அந்த வெஞ்சனாதிகள்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் வேணுமோனோ. அதுக்காக அந்த சமயத்தில் அங்கே இருந்தவாளெல்லாம் ஏதோ 4 வார்த்தை சொல்லுங்கோ அப்படின்னு ஐஷிங்கர் நியமித்து, ஐஷிங்கரும் பக்கத்துலேயே முக்கூர் ஐஷிங்கரும் உட்காந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கிறதையும் கேட்டுண்டு அப்படியே இருந்தார். அப்போது அடியணி நீ எதாவது சொல்லண்டா அப்படின்னார். அடியன் இவ்வளோ பெரிய பண்டிதாக இருக்கிற சமயத்தில் அதுவும் இங்கே ஐஷிங்கர் இருக்கும்போது அடியன் அதிக பிரசங்க என்னத்தை சொல்லப்போம் சொல்கிறா, எத்தையோ டைம் போகணுமோ நான் எத்தையோ சொல்லுறேண்டு அப்படின்னார். சரின்னு அடியன் இந்த மாதிரி கோபுரம் கட்டுறா, ரொம்ப உசந்ததான கைங்கரியம், இது ராஜாக்கள் மட்டுமே பண்ணுறதான கைங்கரியம், அதை இவர் சன்னியாசியாக இருந்து பண்ணுறார், இது ரொம்ப சிரமசாத்தியம் அப்படின்னு அதை சிலாக்கிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்களால் எவ்வளவு இயன்றமோ அந்த இயன்ற வரைக்கும் அவெல்லாம் கொடுக்கணும், இது ரொம்ப மகோன்னதமான ஒரு பெரிய கைங்கரியம், இந்த கைங்கரியத்தில் எல்லாரும் அனுபவிக்கணும்னு சொல்லிவிட்டு ஸ்ரத்தையாதேயம்னு சொல்லியிருக்கு, அஸ்ரத்தையா அதேயம்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால் எல்லாரும் எவ்வளோ கொடுத்தாலும் ஸ்ரத்தையோ கொடுங்கோ, மனம் சுழிக்காதவோ, இல்லை என்னவோ ஐஷிங்கர் கேட்டாரே ஐயோ கொடுக்கணுமே ஆச்சாரியன் கேட்டாரேன்னு கொஞ்சம் கூட மனசு போனாமல் கொடுக்கணும், அதை ஸ்ரத்தையாதேயம்னு சொல்லியிருக்கு. அப்படி நீங்கள் ஸ்ரத்தையோடு கொடுத்தா தான் அது உங்களுக்கு ஸ்ரேயஸு அப்படின்னு அடியன் உபன்யாசம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது டக்குன்னு மைக்கை பிடிச்சி இழுத்தார். अदे नी श्रद्धा कुछ सर अश्रद्धा कुछ सर नहीं पण अंत गोपुरम कटोद नहीं एपी वाणा कुणुंगा इं मुख्यम पंडितालयतुक्कु पेसवे विडपड़ादुन्றது अब अड़ेक पातु सिरिचेंगे सोल्लिट्टु अदुक्कपुरम सोन्नार सरी इंद ஒரு 100 ரூபாய் ஒருத்தனுக்கு தானம் பண்றோம் அந்த 100 ரூபாய் அவன் ரொம்ப ஏழை அவன் அத கொண்டு போய் அந்த அரிசி கடைக்காரன்ட்ட கொடுத்து அரிசி வாங்கி அன்னி பாட்ட அவன் கவனிச்சுக்கறான்னு வெச்சுப்போம் இப்போ நீ ஸ்ரத்தையோட அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தாலும் 100 ரூபாய் தான் நீ அஸ்ரத்தையோட இருந்தா தொலைஞ்சு போ கண்ணுமே அப்படினு விட்டு அஸ்ரத்தையோட அவனுக்கு கொடுத்தாலும் அந்த 100 ரூபாய் தான் அத கொண்டு கடைக்காரன்ட்ட கொடுத்தா அவன் அரிசி கொடுக்க போறான் अभी श्रद्धा उनको दान वांगा अश्रद्धा दान वांगा मुख्यमल अंत कड़कार अंत अरसिकान पण कड़ो अदारी गोपुराण कटक अगे पण वरण नहीं श्रद्धा कुछ सर अश्रद्धा कुछ मुख्यमे तवरे अब श्रद्धा कुछ नी अश्रद्धा एदो और कंपलशन एदो आचार्य निर्बंधिक्रारे कुछ सर अंत पापम अड़े वालों सर परवाल आना कुे मुख्यम रोम रसम सायचाचुना श्रद्धा धेयम अश्रद्धा अधेयम अवल उगपुड़ महिच्चियुडने दानत्ता पण्णु मुखत्ते सुळिच्चिंडु दानत्ता पण्णादे एदो तोलैक्कणुमे तोलंजु पो अप्पडिन्नु दानत्ता पण्णादेंगरदे इंगे रोम्ब अलगा वेदम सोल्रदु क्रियाधेयम अय्यो कोंजम ताने नम्म कुडुत्तोम अवन इप्प नम्मकिट्ट वत्तम वंदु दानं केक्करान अवन इन्नोरुत्तर्ट्ट पोई अवन वाळ्नाळ्ल दानं केक्कपडादु அப்படி அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நம்ம தானத்தை கொடுக்கணும் ஆனா அவ்வளவு ஐஸ்வரியம் நமக்கிட்ட இல்லையே ஐயோ நம்மளால கொஞ்சம் தானே கொடுக்க முடியிறதுன்னு மனசு நொந்துகிண்டே அந்த தானத்தை கொடுக்கணுமா அதனால தான் அத கிரியாதேயம் அப்படினு சொன்னான் அவன் கொடுக்கறமேங்கற வருத்தம் இல்ல இவனுக்கு சமர்த்தியா நம்மளால கொடுக்க முடியலையே அவன் வாழ்நாள் முழுவதும் இன்னூற்றட்ட போய் வாங்கிக்கப்படாது கை நீட்டப்படாது அந்த அளவுக்கு அவனுக்கு சமர்த்தியான செல்வத்தை கொடுக்கணும்னு மனசு இருந்தாலும் கொடுக்கிறது என்கிட்ட இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு அவன் மனசுல நிர்வேதப்படணும் அப்படிப்பட்டு ஒருத்தன் தானம் பண்ணானேயானால் அது ஹிரியாதேயம் அதுக்கப்புறம் பியாதேயம் தானம் பண்ணாவிட்டால் நமக்கு தோஷம் ஏற்படும் நமக்கு எம்பெருமான் இந்த தனாதி சௌகரியங்களை எல்லாம் சங்கல்பிச்சிருக்கான் அத சத்பாத்திரங்களுக்கு விநியோகித்து அவளுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாவிட்டால் நான் சாஸ்திரத்தை வாசிச்சும் பிரயோஜனம் இல்லாதவனா ஆயிடுவேன் அதனால தானத்தை அடியேன் பண்ணவே வேணும் அப்படி நான் பண்ணலனா அடியேனுக்கு தோஷம் ஏற்படும் அப்படிங்கற நினைவுக்கே அப்படியே அந்த நினைவோடே தானம் பண்றதுதான் பியாதேயம்னு பேரு இல்ல இன்னும் பியாதேயத்துக்கு சொல்றா அதாவது தன்னை காட்டிலும் அதிகம் சம்பாதிக்காத குறைச்சு சம்பாதிக்கிற ஒருத்தன் ஒரு சத்பாத்திரத்துக்கு தானம் பண்றான் என்னை விட எல்லாத்திலையும் கீழ்ப்பட்டவன் அவனே தானம் பண்றானே நாம பண்ணாம இருக்கோமேன்னு அவனுக்கு போட்டியா தானம் பண்ணாலும் சரி அது பியாதேயம்னு சொல்லப்படும் அதுக்கு அப்புறம் சம்விதாதேயம் அந்த சங்கல்பபூர்வமா நாம தானத்தை பண்ணணும்னு உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார் ஆனா அதுவே சங்கர பகவத்பாதாள் மித்திரன் முதலாளனுடைய காரியத்துக்காக அவளுக்கு வேணுங்கும் போது அந்த தானத்தை கொடுத்து உதவணும் அப்படிங்கறத अंगे अवर साधिक्किरार दानम्ता मत्तवाळुक्कु कोडुत्तु उदवुरदुंगरदु अंगे मुख्यम अदनाले अंद दानत्ता मित्रन मुदलानोड कार्यत्तुक्काग कोडुत्तालुम अदु दानं दानं दाने आदिशंकर सोन्न मारी अदनाले अदु संविधाधेयम्नु सोल्रा अदुक्कु अप्पुरम इन्नुम सिल व्याख्याकर्ताक्कल इदुक्कु वेर विधमा पण्णा देशम कालम पात्र विशेषादिगळ இதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு ஹோமம் நடக்கிறது அந்த ஹோமத்துக்கு நல்ல அத்வைரி முதலான 4 ரித்திகளுக்கு நல்ல சம்பூர்ணமாக புஷ்கலமான சம்பாவனையை பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த பிரதிபிரஸ்தாதான்னு அந்த 4 ரித்விக்குகளை தவிர இருக்காளே அவளுக்கு அவள் கொடுத்ததில் அரை பங்கும், நேஷ்டாதிகளுக்கு 3/4 பங்கும், அப்புறம் உன்னேதான்னு சொல்கிறவாளுக்கு அந்த ரித்திகளுக்கு அவளுக்கு 1/4 பங்கும் கொடுக்கணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அதை மாதிரி கொடுக்கறதுக்கு சம்பிதாதேயம்னு பேர் அப்படின்னும் சொல்கிறா. இப்படி எப்படி கொடுத்தாலும் சரி கொடுக்கறதுங்கிறது வேணும். அதனால் அந்த கொடுத்தவன் வாங்கிக்கிட்டு அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு திருவுள்ள உகப்பு ஏற்படணும். அதுதான் நம்ம தானம் பண்ணுறதுனுடைய ஒரு முக்கிய உத்தேசமே. அதனால் அங்கே தானம்ங்கிறது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பண்ணணும். பிராமணனுக்கும் தானம் பிரதிகிரகீதம், அவனுக்கு வாங்கிக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. அதே மாதிரி தானம் மற்றவாளுக்கு பண்ணுறதுக்கும் அதிகாரம் சாஸ்திரம் கொடுத்துருக்கிறதுனாலே அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையேன்னு ஆழ்வாரும் சொல்லலையா? அதன் மாதிரி தான் அத்தியனம் பண்ணிண்டு பெரியவாழ்கிட்ட தன் சிஷியனுக்கு இவ அத்தியனம் பண்ணி வைக்கிறான். அதே மாதிரி தான் யாக யஜ்ஞாதிகளை பண்ணிட்டு மற்றவாளுக்கும் பண்ணி வைக்கிறான். அதே மாதிரி தானம் மற்றவாளுக்கு கொடுக்குறான், மற்றவாழ்கிட்டேருந்தும் வாங்கிக்கிறான். அதனால் இந்த 6 தான் பிராமணனுடைய தொழில்னு சாஸ்திரம் ரொம்ப அறுதிட்டு இருக்கிறதுனால இந்த தானத்தை ஒவ்வொரு பிராமணனும் தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறது தான் இங்கே முக்கியம் அப்படின்னு தன்னுடைய சிஷியனான பிருகுவுக்கு ஆச்சாரியனான வைசம்பாயனர் உபதேசம் பண்ண பிற்பாடு இந்த கர்மாக்கள் விஷயத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உபதேசிக்கிறார். அப்போது ஏதத்ர ப்ராஹ்மணா சம்மர்ஷிணஹ யுக்தா அயுக்தாஹ அலோக்ஷா தர்ம காமாஸ்யுஹு யதா தே தேஷு வர்த்தேரன் ததா தேஷு வர்த்தேதாஹ ஏஷ ஆதேசஹ ஏஷ உபதேசஹ ஏஷ வேதோபனிஷத் ஏததனுசாசனம் ஏவமுபாசிதவ்யம் ஏவமுசைததுபாஸ்யம் இந்த 11வது அனுவாகத்தில் சொல்லுண்டு போகிறார். அதாவது இந்த கர்மாக்கள் இருக்க அது விஷயத்திலே உனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால், கர்மாங்கிறது நமக்கு தெரியும், சௌதஸ்மார்த்த அந்த கர்மங்களுடைய விஷயத்திலே விசிகிச்சா உனக்கு சந்தேகம் ஏற்பட்டாலோ, விருத்தி ஆச்சாரிய அந்த ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிற விஷயத்திலே விசிகிச்சா சந்தேகம் உண்டானாலோ நீ என்ன பண்ணணும் அப்படின்றத அங்கே சொல்கிறார். அதாவது அந்த இப்படி அவனுக்கு அவனுடைய ஆச்சரணத்திலேயே ஒரு சந்தேகம் ஏற்படுறது, அது தர்மத்திலேயா இருந்தாலும் சரி இல்லை அவனுடைய ஆச்சாரத்திலே ஏற்படுறதான சந்தேகமாக இருந்தாலும் சரி, அந்த கர்மானுஷ்டானத்திலேயோ அல்லது தன்னுடைய ஆச்சரணத்திலேயோ அதில் யார் சுஷ்டுவா முறைப்படி எல்லாரும் பண்ணின்னு இருக்காளோ ஆயுக்தாக அப்படிப்பட்ட அந்த சுதந்திரர்களுடைய அலூக்ஷாக குரூரமான புத்தி இல்லாதவாவா தர்ம காமாக தர்மத்திலே ஆசையோடு பற்று உள்ளவர்கள் அப்படிப்பட்ட அந்த பிராமணாக பிராமணர்கள் ஏ எவர்கள் இருக்கிறார்களோ தே அவர்களிடத்திலே தத்ர அக்கர்மானுஷ்டானத்திலேயோ இல்லை நடத்திலேயோ யதா எவ்விதமாக வர்த்தேரன் அவர்கள் அனுஷ்டிப்பார்களோ அவர்கள் இருக்கிறார்களோ ததா அவ்விதமே தத்ர அந்த கர்மானுஷ்டானத்திலேயோ அல்லது நடத்தையிலேயோ வர்த்தேதாக நீயும் அதை அனுஷ்டிப்பாயாகன்னு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். அத மேலும் அபியாக்கியாதேஷு தோஷமுள்ளவைகளென்று சந்தேகிக்கப்பட்ட கர்மங்களிலோ அல்லது ஆச்சரணங்களிலோ சம்மர்ஷினா சாஸ்திரார்த்த விசாரம் யார் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கோ திறமை இருக்கோ அவள்கிட்ட युक्ताः अंद अवाळुडे कर्मानुष्ठानत्तिलेयो अल्लदु नडत्तैलेयो मुरैप्पडी एल्लारैयुम सेय्यराळे अवागिट्ट आयुक्ताः अप्पडिप्पट्ट अंद सुदंदरगळिट्ट अलूक्षाः कुडूरमान बुद्धि इल्लाद अवाळिट्ट धर्मकामाः अंद धर्मत्तिले எப்பொழுதும் நோக்குள்ளவர்கள் அதையே பற்றிக்கொண்டிருப்பவர்களிடத்திலே பிராமணாக அப்படிப்பட்ட அந்த உத்தமமான பிராமணனிடத்தில் யார் யார் இருக்காளோ அவளிடத்தில் தேஷு தோஷமுள்ளவென சந்தேகிக்கப்பட்ட இந்த கர்மங்களுடைய யதா எவ்விதம் அதை அவர்கள் விலக்கி நடக்கிறார்களோ தேஷு அந்த சந்தேகமான விஷயமான கர்மங்களிலே वर्तेताः अवायत विलक्की नडक्करालो अदै नीयुम विलक्की नडप्पायाः अप्पडिंगिर ओरु कट्टलैय इंगे सोल्रा। इदुक्कु एन्न कारणम्नु पाप्पोम। इप्पो ओरु विषयत्तै नाम अनुष्ठिक्क वेणुम, अदुल एंद मुरैयिले नाम अनुष्ठिक्कणुंगिर संदेहम वरुदुन्नु वेच्चुंगो। अप्पो इप्पो சாஸ்திரங்கள்ல சூரியமான உதயமான பிற்பாடு தான் ஹோமம் பண்ணணும் அப்படினு சொல்வீரு. கர்ம விசிகிச்சாங்கிறதுக்கு உதிதே ஜுஹோதி அப்படிங்கற ஒரு வேத வசனம் இருக்கு. அதை வச்சுக்கிண்டு சூரியன் உதயமான பிற்பாடு தான் நாம ஒரு ஹோமத்தை பண்ணணும்னு விதிச்சிருக்கு. அதே வேதம் அனுதிதே ஜுஹோதின்னு சொல்றது, அதாவது சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாலே ஹோமம் பண்ணணும்னு இன்னொரு வாக்கியமும் வேதத்துல பிரமாணமாக இருக்கு. இப்போ இந்த வேதம் சூரியன் உதயத்துக்கு முன்னாலே பண்ணணும், சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம்தான் பண்ணணும்னு ரெண்டு விதமாக சொல்லிருக்கே. இப்போ இந்த கர்மத்தை நாம என்ன எப்படி பண்றது? இந்த ஸ்ரௌத கர்ம விஷயமான அது சந்தேகங்கள்லாம் நிறையா வரும். அதே மாதிரி ஸ்ராத்த கர்மாதிகள்லேயும் நிறையா வரும். இப்போ இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றதுன்னா, அதே அங்கே நீ இருக்கிற பிரதேசத்திலே பெரியவர்களான பிராமணர்கள் எப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டி அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம். அது நாமளா உட்கார்ந்து வேதத்தில் இப்படி சொல்லிருக்கே இல்லை இப்படி சொல்லிருக்கே, இதை பண்ணலாமா பண்ணப்படாதாங்கிறத நாமளே விசாரம் பண்ணி அதில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறத காட்டிலும் அந்த பெரியவர்கள் எப்படி அனுஷ்டிக்கிறாளோ அதே வழியிலே நாம போறது உத்தமம், அதனாலே அதை பண்ணுன்னு அங்கே தன் சிஷியனான பிருகுவுக்கு ஆச்சாரியனான அந்த வைசம்பாயனர் உபதேசிக்கிறார்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்போ ஸ்ரௌத கர்ம விஷயமான சந்தேகம் நமக்கு வருதுன்னு வச்சுப்போம். அப்போ சந்தியா தேவத்தை ஒரு ஸ்திரீமூர்த்தின்னு சில ஸ்மிருதிகள் சொல்றது, அதுவே புருஷமூர்த்தின்னு சில ஸ்மிருதிகள் சொல்கிறது. இப்போ இந்த ஸ்மிருதிகளுடைய வசனப்படி சந்தியா தேவதையை தியானிக்கிறது, அதை ஸ்மார்த்தமான தேவதா மூர்த்தி பேதம விஷயத்தில் சந்தேகம் நமக்கு ஏற்படுறது. அப்போது இது புருஷ மூர்த்தியா இல்லை அங்கே ஸ்ரீமூர்த்தியா இப்படி நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அதை நம்ம பெரியவா எப்படி நம்ம அனுஷ்டிச்சுருக்காளோ அதே பிரகாரம் நாமளும் அனுஷ்டிக்க வேண்டியது. இதுக்கு இப்போ மேலையார் செய்வனர்கள்னு சொல்கிறா பாருக்கா, அதை இந்த இடத்துல ஆண்டாள் சொன்னதை இங்கே ஸ்பஷ்டமாக வைசம்பாயனர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதே மாதிரி தான் இதில் விருத்தி விசிகிச்சான்னு சொல்கிற பதத்தினாலே இப்போது ஒரு சாஸ்திர விசாரம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே பண்ணான். அதாவது மாதுலனுடைய சுதைய, அதாவது மாமாவுடைய பெண்ணை அம்மானுடைய பெண்ணை விவாகம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கப்படாதா? இப்போது மருமான் மாமாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதாங்கிறது இங்கே சர்ச்சை. அந்த சந்தேகத்துக்கு அவன் அந்த எந்த தேசத்தில் இருக்கானோ எந்த வர்ணத்தை ஆசிரித்திருக்கானோ அதிலே பெரியவாளுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குது, தங்காத்தில் இதுக்கு முன்னால் இப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேசத்தில் அந்த காலத்தில் அந்த குலத்தில் இருக்கிறவா எப்படி அதை அனுஷ்டானம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைத்து அப்போ மாமா பொண்ணை எங்காத்துல கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான ஒரு இது பெரியவா ஏற்படுத்தி அந்த மாதிரி ஒரு கல்யாணங்கள் நடந்திருந்தா அந்த மாதிரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு அங்கே அந்த மாதுல சுதியை பற்றிதான சர்ச்சையிலேயும் நாம் ஒரு நிஷ்கர்ஷத்தை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேணும். இது பெரியவா எப்படி அனுசரித்து போயிருக்காளோ அதே வழியிலே நாம் போகணுங்கிறதா முக்கியம். அதைத்தான் மேலையார் செய்வனகள் என்பது போலே ஆண்டாள் காட்டியது போலேயே வைசம்பாயரும் தன் சிஷ்யனான பிருகுவுக்கு உபதேசிக்கிறார். அப்புறம் சம்மர்ஷினஹா அந்த ராகம் துவேஷம் அந்த ஒரு பரபரப்போட காரியத்தை பண்ணுறது இதெல்லாம் தோஷமில்லாத நன்னா சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்ணுறதுல அதி சமர்த்தர்களானவர்களிடத்திலே யுக்தாக இந்த நித்திய நைமித்திக கர்மங்களை யார் ஸ்வயம் அனுஷ்டிக்கிறாளோ அவள்கிட்ட ஆயுக்தாக அதில் எவ்விதமான குறைவும் இல்லாதபடி அனுஷ்டிப்போங்கிறதான திருடமான புத்தி உள்ளவர்களிடத்திலே அலூக்ஷாக அந்த குரோதம் பிடிவாதம் முதலியவர்கள் எல்லாம் இல்லாத இடத்துல தர்ம காமாக அவா அதை செய்யறதுனாலே எப்படிப்பட்ட பூஜையாகிறது அது எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத அதெல்லாம் அதில் விருப்பமில்லாது அந்த தர்மாசரணத்திலேயே தர்மம் ஒன்றிலேயே பற்றுள்ளவர்களான அந்த பிராமண உத்தமர்களுக்கு தத்ர முன்னாலே சொன்னதான யதா வர்த்தேரன் அவா எப்படி அவளுடைய அனுஷ்டானம் இருக்கோ அவள் எப்படி அதை அனுஷ்டிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டிக்க வேணும். அதான் ததா தேஷு வர்த்தேதாக அவா எப்படி அனுஷ்டிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டி அப்படின்னு தன் சிஷ்யனான பிருகுவுக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறார். இப்படி இந்த சந்தேகாஸ்பதமான விஷயத்திலே நிர்ணயம் எப்படி பண்ணணுங்கிறத உபதேசித்து இனி தகுந்த புருஷரிடத்திலே சம்பந்தம் முதலான விவகாரம் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மேற்கொண்டு நிர்வகிச்சுக்கிண்டு போகிறார். இப்படி நாம் பண்ணுறதான இந்த தீர்மானம் இருக்கே அது நமக்கும் நன்மையை பயக்கணும், நமக்கு பின்னால் வர சந்ததிகளும் அதில் தப்பு இல்லை, அதை நாம் அனுஷ்டிக்கலாம் அப்படின்றதான அவளுக்கும் ஒரு நிஷ்கர்ஷம் வேணும். அப்படிப்பட்டதான அந்த சௌதஸ்மார்த்த கர்ம ஆசரணம் நம்மிடத்திலே இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த இது எப்படி இருக்குன்னா ஏஷ ஆதேசஹா ஏஷஹா இதுவரை சொன்னதான இந்த விஷயங்களெல்லாம் ஆதேசஹா அது ஒரு கட்டளை போன்றது. எப்படிப்பட்ட கட்டளைன்னா ஏஷஹா இவைகள் உபதேசஹா புத்திரன் முதலானோருக்கு பிதா முதலோரியரால் செய்யப்படுகின்றது உபதேசத்தை போன்றது. ஏஷா இது வேதோபனிஷத்து இது வேதத்திலே சொல்லப்பட்டது மிகவும் இரகசியமானது. ஏதத்து இது அனுசாசனம் இது சாக்ஷாத் பகவானுடைய வார்த்தையேங்கிறத நாம் நம்பணும். அதனால தான் ஏவம் இப்படி உபதேசிக்கப்பட்ட எல்லாமே உபாசிதவ்யம் சிஷ்யனே உன்னாலே கண்டிப்பாக அனுஷ்டிக்கத்தக்கது அப்படின்னு இதுவரை கூறியதான அந்த கர்மானுஷ்டானத்திலே நீ தக்கதான ஒரு முயற்சியை எடுத்து பெரியவர்கள் எப்படி அதை அனுஷ்டித்திருக்கிறார்களோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டிக்க வேணும். ஏவம் உபாசிதவ்யம் ஏவமுசைதுபாஸ்யம்னு அதையே திரும்பவும் உபதேசிப்பதற்காக வைத்துக்கொண்டு நீ அதன் பிரகாரமே செய்ய வேணும்னு சொல்லி இந்த 11வது அணுவாகத்தை பூர்த்தி பண்றா. அதுக்கு மேலே இந்த விஷயங்களை மேற்கொண்டு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். அதாவது ஒரு பிதாவானவன் தன்னுடைய புத்திரனுக்கு பண்ணுறதான உபதேசம் ஒரு மாதிரி, அரசன் தனக்கு வேலைக்காரனுக்கு கட்டளையிடுறானே அது வேற மாதிரி. இந்த வைதீக விதி நம்ம அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுறோமே அது பகவத் ஆக்ஞையாக எடுத்துக்கணும். அதனால தான் நாம் அனுஷ்டிக்கிற ஒரு ஒரு கர்மத்திலேயும் ஸ்ரீ பகவதாக்ஞையா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம் அல்லது பகவத் பிரீத்தியத்தம்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாம் செய்கிற இந்த சௌதஸ்மார்த்த கர்மாக்களெல்லாம் பகவானுக்கு ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது. அது பகவானுடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞையை நாம் சிரமேற்கொண்டு அதை கட்டாயம் அனுஷ்டித்தே ஆக வேணுங்கிறது தான் இங்கே ஸ்மிருதியினுடையும் வேதத்தினுடையுமான ஒரு பரந்த நோக்கு. அந்த நோக்கைத்தான் இங்கே வைசம்பாயனரும் ஸ்பஷ்டமாக சொல்கிறார். ஏஷ உபதேசஹான்னு அந்த வேதத்துக்கு அடித்தபடியில் இருக்கிற ஸ்மிருதியினுடையும் தேசஹா இந்த உபதேசம் இப்படியே தான் இருக்குது. ஏததங் சாசனம் இதுதான் பகவானுடைய ஆக்ஞையுமாகும்னு சொல்லி இந்த சீக்ஷாவல்லியை தலை கட்டுறா. அதுக்கப்புறம் முடிவிலே நாம் அனுஷ்டிக்கிறதான சாந்தி பாடம். அந்த சாந்தி பாடத்திலேயும் நிறையா அந்த முன்னாலே ஏற்கனவே நாம் அதெல்லாம் பார்த்தோம். அதாவது என்னென்ன நமக்கு இது வந்திருக்கு, அந்த தேவதைகள் என்ன, அவளை எப்படி பிரீத்தி பண்ணணும், இதெல்லாம் முன்னாடியே நாம் பார்த்தோம். அதே பிரகாரம் இங்கேயும் அந்த மித்ராதிகளும் அந்த ஒவ்வொரு இதுலேயும் தேவதைகளை இது பண்ணாமல் அதை முதல்ல சொல்லி இப்போ கடைசியில் அதையே திரும்பவும் சொல்லி தலை கட்டுகிறது இந்த 11வது அணுவாகத்தினுடைய கர்மங்களை சொல்லி 12வது அணுவாகம் அந்த சன்னோ மித்ர சம்பருணஹா சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிஹி சன்னோ விஷ்ணுரு ருக்ரமஹா அப்படின்னு அந்த கடைசி இதையும் அப்படியே சொல்லி அதில் இப்படி முன்னால் இது சொல்லித்து அதை முடியும் போது இங்கே அது ஆதிசம்னு சொல்லி முடிச்சது. அதனால தான் துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம் ருதமபாதிஷம் சத்யமபாதிஷம் தன்மாமாவீத் தத்பக்தாரமாவீத் ஆவீன் மாம் ஆவீத் பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹின்னு இப்படி ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீகனால அந்த தாபத்திரயங்கள்லாம் உனக்கு சமனமாகட்டும், எங்கேயும் உலகத்திலே சாந்தி நிலவட்டும்னு சொல்லி இந்த உபனிஷத்தை தலை கட்டிச்சு. இதில் நிறைய சர்ச்சைகளெல்லாம் நம் பெரியவர்கள் எதிர்க்கா. இதில் பிற அதாவது வேதத்தை ஒத்துகிண்டு அந்த வைதிக மதமாக இருக்கிறதே இந்த உபனிஷத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லும்போது அது வெவ்வேறு விதமாக சொல்லிருக்கு. இப்போது இந்த தர்மகாமாக பிராமணாக ஏதே தத்ர யதாவர்த்தேரன்னு அப்படின்னு சொல்கிறதுனால சுவாமி தேசிகனும் நான் பெரியோமல்லோ நன்னும் தீதும் உரைப்பார் உளரன்னு நாடுவோமேங்கிறார் தன்னுடையதான தேசிய பிரபந்தத்தில். அப்படி நாம தான் பெரியவான்னு இல்லை, நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிற பெரியவா இருக்காளே அவளை அடிபணிஞ்சு நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு நாம் தெரிஞ்சுப்போம் சொல்கிற வக்தி எப்படிப்பட்ட வக்தி சாக்ஷாத் சுவாமி தேசிகனே சாயிக்கிறாருன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் இந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு नाम एप्पड़ी अनुष्ठिक नाम पेरियवाळ्टेंदु तान कत्तुक्कणुम अप्पडिन्नु इंद सीक्षावल्लियिल इदु मुडिंजदुक्कु अप्पुறம் சில விசாரங்களை நம்ம பெரியவா பண்ணிருக்கா. அதாவது கர்மத்தில் ஏற்படுற பலன் இன்னதுதான்னு நிஷ்கர்ஷம் பண்ணணுமோனோ அதனால ஏற்படுற பலன் இன்னதுதான்னு தெளிவா ஒருத்தன் தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த விசாரம் தொடங்கி அதை பண்ணுறா. அது அவசியம்னு சொல்கிறா. இப்போது இந்த சீக்ஷாவல்லியை பொறுத்த வரையிலே ஒரு 5 விதமான சம்சயங்கள் இருக்குது. அதாவது தனி கர்மங்களால மோட்சம் உண்டாகின்றதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்தது பரமாத்ம ஞானத்தை அங்கமாக உடையதான அங்கியான கர்மங்களாலே மோட்சம் உண்டாகிறதா அல்லது பரமாத்ம ஞானமும் கர்மங்களும் சமப்பிராதான்யமாயிருந்து, அதாவது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஏற்ற குறைச்செல்லாம் சமமாகவே இருந்து அந்த இரண்டினாலும் மோட்சம் உண்டாகின்றதா அல்லது கர்மங்களை அங்கமாக உடைய அங்கியான அந்த பரமாத்ம ஞானத்தாலே நமக்கு மோட்சம் ஏற்படுறதா அல்லது கர்ம சம்பந்தமே இல்லாத தனியான ஞானத்தினாலே நமக்கு மோட்சம் ஏற்படுறதா. இப்படி ஒரு 5 கேள்விகள் இந்த சீக்ஷாவல்லியை பொறுத்தவரையிலே பெரியவர்களாலே காட்டப்படுகின்றன. அதில் மோட்ச சாதன விஷயத்தில் இந்த 5 விதமான சந்தேகங்கள் இருக்கே, இதுக்கு வாத பிரதிவாதங்கள்லாம் அது நிறைய எத்தனை சொன்னாலும் சொல்லிட்டே போகின்றிருக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா அவாவா என்னென்ன சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளோ அவளுக்கு இப்போ அத்வைதிகள் கர்மத்தை ஒத்துக்காதவா, அதனால் அது ஞானத்தினாலே மோட்சம். இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ நாம் பிரபத்திங்கிறத ஒத்துக்கொண்டோம், பிரபத்தினாலே மோட்சம். அதனால் அங்கே முதல்ல கர்மயோகம், கர்மத்தினாலே இது வர்றது. அப்புறம் பக்தி ஞானம் ஞானத்தினாலே பக்தி, பக்தி கனிஞ்சு மோட்சம்னு இப்படி பலவிதப்பட்டதான சர்ச்சைகள் இதுக்கு இடம் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் அனுகூலமாக அவாவா இந்த சீக்ஷாவல்லியினுடைய வாக்கியங்களை தங்கள் மதத்துக்கு அனுகூலமாக அதுக்கு அர்த்தம் பண்ணி அதையும் பறக்க சாதிச்சிருக்கா. ஆனாலும் வேதஹா கிருஷ்ணோதி கந்தவ்யா சகஸ்யோ த்விஜன்மா அப்படின்னு ஒரு வச்சனம். அதாவது பிராமணன் உபனிஷத்துடன் கூட எல்லா வேதங்களையும் அவன் தெரிந்து கொள்ள வேணுங்கிறது ஸ்மிருதி வச்சனம். அதனாலே குருகுலத்திலேயே அவன் அந்த உபனிஷத்தின் பிரயோஜனமான ஆத்ம ஞானத்துடனேயே வேதாந்தத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. வித்வான் யஜதேங்கிறதும் வச்சனம். அதனாலே அப்படி தெரிந்து கொண்டவன் வித்தை உள்ளவன் யாகம் முதலானவைகளை செய்தல் வேண்டும். வித்வான் யாஜயதி அவன் பண்றதோட இல்லை மற்றவாளுக்கும் பண்ணி வைக்கணும்னு தெரிகிறது. அதனால அவாளுக்கு என்னென்ன கர்மத்துக்கு அதிகாரம் இருக்கோ அதை அவ கண்டிப்பா அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு தெரிகிறது. சத்வானுஷ்டானம் அந்த அனுஷ்டானத்தை அவ எப்படி பண்றா, அதை அனுஷ்டிக்கிறது எப்படிங்கிறத ஸ்மிருதியினுடைய உபதேசத்தினாலேயும் அந்த ஞானம் சம்பாதித்த பிறகு செய்யப்படும் கேவல கர்மங்கள் மோட்ச சாதனம் ஆகின்றதா இல்லையா. அப்புறம் ஜெய்மினி, அப்புறம் சபரஸ்வாமி இவாள்லாம் அதில் கிறிஸ்தவேதா கர்மார்த்த ஏவேதி மன்யந்தேன்னு சொல்லிருக்கா. அதனால் எல்லா வேதமுமே கர்மானுஷ்டானத்தையே பிரயோஜனமாக கொண்டது. அதனாலே கர்மாவை அனுஷ்டித்த பிற்பாடுதான் உனக்கு மோட்ச சாதனமே ஏற்படும். அதனால் கர்மம் ரொம்ப முக்கியம். அதனால் வேதம் இப்படி கர்மாவை பண்ணி அதுக்கப்புறம்தான் மோட்சம். அப்படி இல்லைன்னா அந்த வேதத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்கிறா. இந்த கேவல கர்மங்களிலிருந்தே மோட்சம் உண்டாகிறதா இல்லையா அப்படிங்கிறத விசாரம் அது இன்னி அளவுக்கும் போயின்றிருக்கு. அந்த பூர்வபக்ஷிகளுக்கும் சித்தாந்திகளுக்கும் வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கும் அது நடந்து கொண்டே இருக்குது. இதில் நாம் அதிகமாக ஆழங்கால் பட்டு அந்த உள்ளுக்குள்ளே போய் ரொம்ப விசாரம் பண்ணினோம்னா சில அதாவது பிராமண சமூகத்திலேயே சில மதத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போ அத்வைதிகளுக்கு விசிஷ்டாத்வைத பரமாவன்னா ஒத்துக்க மாட்டார். அதே மாதிரி துவைதிகள் விசிஷ்டாத் பரமாவோ இல்லை துவைத அந்த அத்வைத பரமாவோ அப்படின்னா அவா ஒத்துக்க மாட்டா. இப்படி அதில் எத்தனையோ பிரத்திபாயங்கள் இருக்குது. இப்போ நமக்கு இந்த சீக்ஷாவல்லி என்ன சொல்கிறதுங்கிறது தான் முக்கியமே தவிர அது அவாவா தத்தம் சம்பிரதாயத்துக்கு அனுகுணமாக அதை வச்சுக்கிட்டோமே அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் மொத்தத்தில் என்ன உபனிஷத்து நன்னா பிரச்சாரமாகணும். அது வேதத்தினுடைய ஒரு கடைசி பகுதி. அந்த பகுதி பறக்க எல்லாராலும் படிக்கப்பட வேணும், ஓதப்பட வேணும், அது மற்றவர்களுக்கும் ஓதுவிக்கப்பட வேணுங்கிறதுல யாருக்கும் ஒரு ரெண்டாவது அபிப்பிராயமே இருக்க முடியாது. அதனால் இந்த வாத பிரதிவாதங்களை எல்லாம் இந்த இடத்துல நாம் தவிர்த்துட்டு இப்போது அடியனை பொறுத்த வரைக்கும் காலக்ஷேமம் பண்ண ரீதியில் விசிஷ்டாத்வைத பரமாக தான் அடியேன்னு சொல்லுவேன். அது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அடியன் ஆச்சாரியாட்டுன்னு அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதனால் அது சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், சில பேருக்கு ஏற்புடையது இல்லாததாக இருக்கலாம், இத்தர சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கு. அதனால் அந்த விசாரத்தில் இறங்கி அதை அவளுடைய மனசை நோகடிக்க வேண்டாம் அப்படின்றதான ஒரு நல்ல எண்ணத்தினால இதை இதுவரைக்கும் நாம் ஒரு பொதுவான விசாரத்தை பண்ணினோம். அதாவது அது அவன் அத்வைதியாக இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைதியாக இருந்தாலும் சரி, இல்லை துவைதியாக இருந்தாலும் சரி, இந்த வைதிக மதத்தை ஒத்துக்கிண்டு வேதத்தையே முழு பிரமாணமாக ஒத்துக்கின்ற எல்லாருக்குமே இந்த அர்த்தங்கள்லாம் எவ்வளவு ரசிக்கும்படியாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணினோம். இது அதுக்கு மேலே உள்ள ரொம்ப டீப்பாக போய் அவாவா சம்பிரதாயத்துக்கு அனுகூலமாக அனுகுணமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது இந்த மதத்துக்கு உங்களுக்கு இப்படி சொல்கிறேட உங்கள் சம்பிரதாயமே வேறு, இதில் இப்படி வேதம் சொல்லிருக்கு, இது உங்களுக்கு எதுன்னு சொன்னால் அவளுக்கு மனசு கஷ்டப்படும். அதனால் இப்போது அந்த அளவுக்கு அடியேன் சமர்த்தனும் இல்லை. ஏன்னா இது தெரிந்தோ தெரியாமலோ இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால அடியன் விசிஷ்டாத்வைதம் ஒஸ்தின்னு தான் சொல்ல வேண்டியதான ஒரு கட்டாயம் ஏற்படும். அதனால் அது ஏற்றுக்கு புரத்தியாருடைய மனசை நோகடிப்பானேன்னு இதை மேற்கொண்டு விசாரங்களிலே அடியேன் உள்புகாமல் இத்தையோடைய நிறுத்திக்கிண்டு அதுக்கு மேற்கொண்டு அந்த ரெண்டாவது வல்லியான ஆனந்தவல்லியை கிரமமாக அடுத்த இதில் அனுபவிப்போம்னு சொல்லிண்டு அந்த பாகவதால்கிட்டேருந்து அடியேன் நியமனம் வாங்கிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.